ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து நான் ஒரு கப் வந்து எடுத்து வேக வச்சு லேசாக வேக வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 2 க்யூப்ஸ் வெண்ணையும், 1 கை முந்திரி பருப்பு, 1 பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 7-8 பூண்டு, இதெல்லாம் இந்த 3ஐயும் வந்து நான் நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் 2 டம்ளரை வந்து நான் உதிரியாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே 2 கப் ரைஸுக்கு உள்ள அளவு வந்து நான் பண்ண போகிறேன். சரி, பண்ணலாம் வாங்க. இப்போ வெண்ணெய் 2 க்யூப் போட்டேன், அது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் வந்து தாளிக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு கூட பண்ணலாம். அப்படி நெய்யும் நமக்கு இதில் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் விட்டு கூட இந்த இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் தாளித்ததெல்லாம் வெந்துருச்சு. இப்போ மிளகு ஜீரகத்தூளை இப்போ தான் சேர்க்குறேன் நான். இப்போ நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் சேர்க்குறேன். இப்போ வேக வச்ச சோளத்தை, இது ஸ்வீட் கார்ன் வந்து லேசாக நீங்கள் வேக வச்சிங்கனாவே வெந்துடும், அதனால் நீங்கள் லேசாக போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த தனி மிளகாத்தூளையும் சேர்க்குறேன். இப்போ இதோட பச்சை வாசமெல்லாம் நமக்கு போகணும். இப்போ இதோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. நான் சாதத்துலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதுக்காக மீதிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் வந்து உப்பு போடுறேன். உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, சாதத்தில் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா. அப்படி இல்லைன்னா இப்போயே நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்து நான் வந்து கலக்க போகிறேன். வந்து சாதத்தை போட்டு நல்லா நீங்கள் வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை போடலாம். ஸ்வீட் கார்ன் ரைஸ் உங்கள் எல்லாருக்காகவும் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். உங்கள் எல்லோருடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.